சென்னை கூடுவாஞ்சேரியில் பிரியாணி கடை நடத்தி வரும் நபர் தனது காரை ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய ஆம்புலன்ஸாக மாற்றி கொரோனா நோயாளிகளுக்கு இலவச சேவை அளித்து வருகிறார். கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த ஹைதர் அலி என்பவர் அதே பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வறுமையில் வாடும் கொரோனா நோயாளிகள் தனியார் ஆம்புலன்ஸில் அதிக பணம் கொடுத்து செல்ல சிரமப்படுவதைக் கண்டு ஹைதர் அலி வேதனையடைந்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக தனது காரை ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய தற்காலிக ஆம்புலன்ஸாக மாற்றிய அவர் நண்பர்கள் உதவியுடன் அப்பகுதி மக்களுக்கு இலவசமாக சேவை அளித்து வருகிறார். மேலும் கொரோனாவால் உயிரிழந்த 130க்கும் மேற்பட்டோர் உடல்களை அடக்கம் செய்துள்ளதாகவும் ஹைதர் அலி தெரிவித்தார். ஒரு ஏழ்மையான ஒரு சகோதரர் பேஷண்ட் அவர் அவங்க வந்து செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு போகணும்னு ஒரு ஆம்புலன்ஸ் தனியார் ஆம்புலன்ஸ் கேட்டாங்க. அதுக்கு 7000 ரூபாய் கொடுங்க கேட்குறாங்க. கூடுவாஞ்சேரியிலேருந்து செங்கல்பட்டு போகிறதுக்கு 7000 ரூபாய், அதனால் அவரால் கொடுக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி நம்ம நந்திவரம் கூடுவாஞ்சேரி பேர் ஒரு துணை செயலாளர் சாகுல் அமைதி அவருடைய ஆட்டோவில் எஸ்ஆர்எம் மருத்துவமனை கொண்டு போனோம். எஸ்ஆர்எம் மருத்துவமனை கொண்டு போனோம்னா அங்கே முடியாது, செங்கல்பட்டு கொண்டு போன்ட்டாங்க. அங்கே ஆட்டோவில் அங்கேருந்து செங்கல்பட்டு கொண்டு போகிறதுக்குல அங்கேயே இறந்துட்டார் அவர். அதுக்கப்புறம் அங்கேருந்து பாடியை கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். இது என்கிட்ட சொன்னதுனால எனக்கு மனசு ரொம்ப வேதனையாகி போச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், என்னோடய காரையே சீட்டை எல்லாத்தையும் கழட்டிட்டு அதையே நான் ஆம்புலன்ஸாக நாங்கள் பயன்படுத்திக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.